நடிகை மீனா அவர்களுடைய கணவரான வித்யாசாகர் அவர்களுடைய திடீர் மறைவானது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க நிலையில் இப்போ நடிகை மீனாவுடைய வீட்டிலிருந்து அவங்களுடைய கணவரான வித்யாசாகர் அவர்கள் கடைசி எழுதியிருக்க ஒரு கடிதம் ஒன்று இப்போ கிடைச்சிருக்கான். ஸோ அதில் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நடிகை மீனாவுடைய கணவரான வித்யாசாகர் அவர்களுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கொரோனாவுடைய பாதிப்பானது ஏற்பட்டு சென்னையில் இருந்துட்டு இருக்க மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில இவருக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று இவர் திடீர்னு காலமாகியிருக்காரு. இவருடைய மறைவானது நடிகை மீனா அவர்களுக்கும் அவங்களுடைய மகளான பேபி நைனிகா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இப்போ நடிகை மீனாவுடைய வீட்டிலிருந்து அவருடைய கணவரான வித்யாசாகர் அவர்கள் கடைசி எழுதியிருக்க ஒரு கடிதமானது கிடைச்சிருக்கான். ஸோ அதுல அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய மனைவியான மீனா அவர்களை பத்தியும் தன்னுடைய மகளான நைனிகா அவர்களை பத்தியும் தான் எழுதியிருக்காராம். குறிப்பா தன்னுடைய மனைவியான மீனா அவர்களுக்கு ரொம்பவே ரகசியமா ஒரு வீடு ஒன்னு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி தன்னுடைய மகளான நைனிகா அவர்கள் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை முழுக்க முழுக்க படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காராம். வித்யாசாகர் அவர்கள் கடைசி வரைக்கும் தன்னுடைய மகள் மற்றும் மனைவியை பத்திய ஆசை ஆசையா நினைச்சிட்டு இப்படி பாதிலேயே விட்டுட்டு போனது அவங்களால தாங்கிக்கவே முடியாம ரொம்பவே கதறி எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் மீனாவுடைய கணவரான வித்யாசாகர் அவர்கள் கடைசி எழுதியிருக்க இந்த ஒரு கடிதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.